ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தோட எஃப்எம்பி மேப்பையும் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சர்வே நம்பர் அப்படின்னா புலையன். அந்த புலையனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்டிவிஷன் பண்ணப்பட்டிருப்பாங்க, சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லா நிலத்தையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாங்க. ஸோ இது என்னங்க பெரிய முக்கியமான தகவல், இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேப்பையும் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில டைம் நிறையா வந்து சப்டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய மேப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இதில் ஜூம் என்ன தான் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக தெரியாது. ஏன்னா அந்த ஒரு சர்வே நம்பரில் நிறையா வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த A1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட அளவு எது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே இப்படி வந்து பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள் ப்ளூ கலர் நம்பர், ரெட் கலர் நம்பர், ஸோ அந்த மாதிரி கசகசன்னு கிடக்குது. எந்த நிலத்தோட அளவு எது, எந்த நிலத்துக்கான சப்டிவிஷன் நம்பர் எது அப்படிங்கிறது எதுவுமே நம்மளால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேப்பில் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே ஒரு சர்வே நம்பரில் 2-3 சப்டிவிஷன் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சுலபமாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி கசகசன் நிறையா இருக்கக்கூடிய இந்த மாதிரி மேப்பை நம்ம தெளிவாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவலையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம நிலத்தினுடைய FMB மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஜென்ரலாக நம்ம எப்பயும் கொடுக்கக்கூடிய டேட்டா தான் மாவட்டம், அந்த நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர். தென் தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணுங்கள், வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அந்த நிலம் இருக்கக்கூடிய கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா புலையன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது சர்வே நம்பர். அந்த நிலத்தினுடைய சர்வே நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு உட்பிரிவியன் அப்படிங்கிறது தான் சப்டிவிஷன் நம்பர். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இப்போ தனிப்பட்ட ஒரு நிலத்தினுடைய மேப் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த நிலத்தினுடைய உட்பிரிவியன் எதுவோ அந்த நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் மட்டும் டவுன்லோட் ஆகும். இல்லை எனக்கு எல்லா சப்டிவிஷன் நம்பரோட மேப்பும் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு இருக்கும், அது கீழே ஒரு ஹைபன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஹைபன் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கணும். ஓகே, டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தபடியாக புலப்படம் பார்வையிட அப்படின்னு வரும், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் மேப் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த டேட்டா கிளியராக இருக்கா? கிளியராக இல்லை. அப்போது இந்த டேட்டா எல்லாமே எனக்கு கிளியராக வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது கீழே வந்து ஓரியன்டேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அது வந்து போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அது கீழே வந்து பாருங்கள் பேப்பர் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக A0 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. A0 சைஸில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இதுவே வந்து நார்மலாக A1, A2, A3 உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ சின்ன மேப்பாக தான் இருக்குது, அதாவது கம்மியாக தான் சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் A3 அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கசகசன் இருக்கக்கூடிய இந்த மேப்பெல்லாம் இதை கிளிக் பண்ணி A0 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்மியாக இருக்க ஸ்கேலை கொடுங்க, 1:500 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு கீழே வந்து ஷோ மேப் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் கொண்டா லோட் ஆகும், ஏன்னா நம்ம கொடுத்த செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேப் டவுன்லோட் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேஜ் கொண்டா லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து மேப் ஓப்பன் ஆகிருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கா, அதை நான் வந்து லெஃப்ட் சைடில் தள்ளிக்கிறேன். இப்போ அந்த மேப் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் மேப் எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுது. அதே மாதிரி ஜூம் ஆனாலும் அந்த டேட்டா எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நிலத்தோட சப்டிவிஷன் நம்பர் எது, அளவுகள்லாம் எது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு கிளியராக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அந்த இடத்துல பாருங்கள் 11, 12, 13 இதெல்லாமே வந்து சப்டிவிஷன் நம்பரு. ஸோ இங்கே பாரு 2D, 2A1, A1 இதெல்லாம் சப்டிவிஷன் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு 13 இருக்கக்கூடிய இந்த நிலத்தோட அளவு எனக்கு தெரியணும் அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் 18.2, லெஃப்ட் சைட் 22.6, ஸ்கேல் 19.0, அண்ட் ரைட் சைடில் 20.6 meter. ஓகே, இப்போ நான் செட்டிங்ஸ் மாற்றாமல் இருக்கக்கூடிய அந்த மேப் காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் 13 நம்பர் சப்டிவிஷன் நம்பரில் அளவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, இது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியல. அந்த கருப்பு கலர் லைனுக்கு மேலே இருக்குது, இந்த ரெட் கலர் நம்பர்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல. ஆனால் இந்த மேப்பில் வந்து பாருங்கள் கிளியராக வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ அதுக்காக தான் இந்த இப்படி வந்து செட்டிங்ஸ் மாற்றி தெளிவாக நீங்கள் மேப் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த மேப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தகவல் நம்ம பார்த்துடலாம். இந்த ரெட் கலரில் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 76, 75, 400, 207, ஸோ இதெல்லாமே முட்டுக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு நிலத்தை அளந்து நாலா பக்கமும் கல் வச்சு நடுவாங்க. கல் வச்சு நட்டதுக்கப்புறமா அந்த கல்லுக்கு ஒரு நம்பர் மேப்பில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் தான் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த FMB மேப்பில் நாலு கார்னர்லேயும் வந்து இப்போது நாலு கார்னர் தான் இருக்குன்னா ஏ, அதுக்கப்புறம் பி, சி, டி அப்படி வந்து கொடுத்துருவாங்க. நாலு கார்னரில் இல்லை இப்போ பெண்டாய் வந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் சி அப்படி வந்து கொடுத்துருவ, டி, இ அந்த மாதிரிலாம் போகும் மேப்பில். இந்த அந்த இடத்துல இலாம் இருக்கும், அது மேப் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மேப்னுடைய அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் பாருங்கள், இந்த மேப்போடைய அவுட்டர் லைன் வந்து டார்க் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. டார்க்காக இருக்கும், அதுவே உள்ளே இருக்கக்கூடிய சப்டிவிஷன் பண்ணப்பட்ட அந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஸோ அந்த டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த சர்வே நம்பர் அதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். இந்த சர்வே நம்பர்களுடைய லேண்டு இதோட முடியுது, அதனால் அந்த சர்வே நம்பர் சுற்றி ஃபுல் டார்க் லைனில் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது முட்டுக்கல், டார்க் லைன் இருக்கிறது சர்வே நம்பர் முடியுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிம்பிள் ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டு இந்த மாதிரி மேலே இங்கிலி மேலே இங்கிலி கிராஸ் கிராஸ் லைனாக போட்டு இப்படி வருது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹை வோல்டேஜ் லைன் வந்து அந்த நிலத்துக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு தகவல் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொல்லிக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தென் இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய நிலத்தை சுற்றி இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், 425, 26, 27, இதெல்லாம் வந்து அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய சர்வே நம்பர்ஸ், மற்ற நிலத்தினுடைய சர்வே நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.